மரியாதைக்குரிய எங்கள் தியாகத்தலை சின்னம் அவர்கள் சார்பாகவும், மக்கள் செல்வர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எங்கள் டிடி தினகரன் அவர்கள் சார்பாகவும், மறைந்த ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. பத்திரிகை உலகில் ஜாம்பவானாக இருந்தவர், அவர்களுடைய காலத்தில் பத்திரிகை என்பது மிகப்பெரிய செய்தியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்த காலகட்டம் அது. சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலத்தில் பல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த குடும்பத்திற்குண்டு. ஆகவே அவரை வணங்குவதில் பெருமைப்படுறோம். நன்றி, வணக்கம். சசிகலா வந்து ஜெயலலிதா நினைவுக்கு அஞ்சலி செலுத்தி கண்ணீர் வடிச்சிருந்தது ஒரு ஆஸ்கார் விட்டு மன்னிக்கவும், அம்மா போய் வணங்கிட்டு வந்திருக்கோம், இப்போ இது வேண்டாம். நல்ல நேரம், நல்ல விஷயம், நல்லது நடக்கட்டும். எங்களுடைய எல்லாரோட பிரார்த்தனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக தலைமை ஏற்று விரைவில் வரும். அதைத்தான் சின்னம்மாவும் சொன்னாங்க, தலைவர்கிட்டையும் புரட்சித் தலைவர் அம்மா கிட்டையும் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. விரைவில் நல்லது நடக்கும், அதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். நிச்சயமா அது நடக்கும், அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுதான் சொல்றேன், நாங்கள் எதுக்குங்க இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா எதிர்காலத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் வருவார்கள். அவர்கள் தலைமையை ஏற்று இந்த இயக்கத்தை வழிநடத்துவார்கள். இது காலத்தின் கட்டாயம், கண்டிப்பாக அது நிறைவேறும். தொண்டர்கள் ஆதரவும் மக்கள் ஆதரவும் நிச்சயமா இருக்கும். அதே போல் எங்கள் அகமா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் நாங்கள் அனைவருமே இன்னைக்கு அதுக்காக தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே உழைப்பு வீண் போகாது, உண்மை வீண் போகாது. விரைவில் நிச்சயமா அது நடக்கும். நன்றி. நம்ம நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உடனடியா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.